எதோட இது எது ஃப்ளேவர் அப்படின்னு கண்டுபிடிக்க வரோம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது சொன்னதுதான். நான் இன்னும் இன்னொன்று போகாமலே சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். லேஸ் ஐடென்டிஃபிகேஷன் சேலஞ்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேக் வாங்கியிருக்கேன். இந்த 5 பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு பைன் ஃப்ளோடோட நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், கண் கட்டிக்க போகிறோம். பைன் ஃப்ளோடு வந்து என்கிட்ட இல்லை, நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன், ஆனால் அது ஒன்றும் எனக்கு வரவே இல்லை. அதனால் வந்து இப்போ கட்சி பேச்சு நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு எதோட இது எது ஃப்ளேவர் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்து யார் அதிகமாக கூடிய போகிறோம், இப்போ ஏனோக்கும் இருக்கிறவங்க கூட நானும் இருக்கிறேன், யார் நிறைய கண்டுபிடிக்கிறோம், எந்த ஃப்ளேவர் கரெக்டாக யார் கண்டுபிடிக்கிறோமோ. கலர்லாம் சொல்லக்கூடாது, இது ப்ளூ கலர் லேஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதோட வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் நேம், இதோ மேஜிக்கல் மசாலா அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டைல் க்ரீம் அண்ட் ஆனியன் இருக்கும். அதனால் இதோட கரெக்டான பேர் வந்து யார் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்டு. இப்போ ரெண்டு பேரில் யார் நிறையா பாயிண்ட் எடுக்கலாங்கன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஸ்பானிஷ் டொமேட்டோ டேங்கோ, இது வந்து கிளாசிக் சால்ட், அப்புறமா இது வந்து ஸ்வீட் சில்லி, இது அமெரிக்கன் சால்ட்டி க்ரீம் ஆனியன், அப்புறம் இது வந்து மேஜிக் மசாலா. எல்லாம் 5 ருபீஸ் பேக் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண் கட்டிடலாம். ஏனோக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்குது. ஏனோக்கு இது எத்தின்றா? ஒன்று. சரி, கண் வந்து ஃபுல்லாக பிளைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இவன் வந்து கண் கட்டிட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் இப்போ ஒரு பேக் எடுத்து போகிறேன். இந்த பேக்கை இப்போ நான் இவனுக்கு டெஸ்ட் பண்ண கொடுக்க போகிறது இந்த லேஸ் தான். இது எப்படி இவன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறானா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஏனோக்கு இருக்கு. என்ன ஃப்ளேவர்? டொமேட்டோ. டொமேட்டோவா? பார்த்துங்க நண்பர்களே, நான் இதுதான் கொடுத்தேன். அவன் டொமேட்டோ சொன்னான். டொமேட்டோ இல்லைண்ணா, அமெரிக்கன். அமெரிக்கனா? சரி, ஓகே. ரோங் ஆன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கோம், அது சொல்லியிருக்காப்புல. இப்போ ரெண்டாவது, இப்போ நான் ரெண்டாவது கொடுக்க போகிறது இந்த சிப்ஸு. இது என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். டொமேட்டோன்னு சொல்லி இருக்கான். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுதான் கொடுக்க போகிறேன். போன தாட்டி கொடுத்தது வேறு, அவன் டொமேட்டோன்னு சொல்லியிருக்கிறான். அது அவனுக்கே கரெக்டாக தெரில, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தாட்டி இது கொடுக்க போகிறோம். என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். டொமேட்டோ இதுதான் டொமேட்டோ. அப்போ போன தாட்டி கொடுத்தது, போன தாட்டி கொடுத்தது சில்லி. சில்லி, ஸ்வீட் சில்லி அது. ஓகே, அதனால் இருந்தாலும் அந்த டைமில் வந்து அவன் தப்பாக சொல்லிட்டான், அதனால் அது கணக்கு எடுத்துக்க முடியாது. இது சொன்னது வந்து கணக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபோர்த்து. ஃபோர்த்து வந்து பார்த்தோன்னா இந்த கலர் எடுத்துருக்கேன். இது கண்டுபிடிக்கிறானான்னு பார்க்கலாம். கிளாசிக் கரெக்ட். என்ன கிளாசிக்கு? கிளாசிக் கிளாஸ். என்ன கலர்? கிளாசிக் சால்ட்டு. என்ன கலர் இருக்கும்? எல்லோ கலர். திறமையாக கண்டுபிடிக்கிறேன்னு நினச்சினுக்கிறான், அதனால தான் தெரிய போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர் கொடுக்க போகிறேன் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. நவ தோந்து அவனுக்கு சொல்ல மாட்டான்.
என்னதுரா இது? இது ஸ்பானிஷ். என்ன ஸ்பானிஷ்? அந்த ஸ்பானிஷ் என்ன கலர் லேஸ்? என்ன கலர் லேஸ்? ஓ இருளா அந்த பேர் ஸ்பானிஷ். எனக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி எதை விட்டுக்கிறான். இப்போ அவனை வந்து கடை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு தலைவர் நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது இதுதான். இது வந்து அவன் வந்து அந்த அமெரிக்கன் க்ரீம் அண்ட் ஆனியன் சொல்லிட்டான். இதுவும் தப்பு. இது கொடுத்தது வந்து இது வந்து ஸ்வீட் சில்லி இது, ஆனால் இது வந்து டொமேட்டோன்னு சொல்லிட்டான். டொமேட்டோ சொல்லிட்டான், அதனால் இதுவும் ரெண்டு தப்பு. இது மூணுமே வந்து கரெக்டாக சொல்லிட்டான். அதனால் ஏனோக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 points. நெக்ஸ்ட் ட்ரை நான் பண்ண போகிறேன். இவனோட நான் ஒரு நிறைய ஸ்கோர் பண்ணா நான் தான் வின்னரு. போதும் டா டேய், ரொம்ப டைட்டா கடா. ஏய் நீ ஒண்ணும் தெரியலடா சீரியஸாவே. எவ்வளவுடா இது? எவ்வளவுடா இது? 5. தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத கொடுக்க போறோம். மோஸ்ட்லி நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது தொட்டு பார்க்கறதுக்கே மசாலாலாம் நல்லா பட்டிருக்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இது நான் சாப்பிடாமலேயே கூட கண்டுபிடிப்பேன். இது இந்தியன் மசாலாவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இல்லை இது வந்து டொமேட்டோ. வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது சொன்னதுதான். நான் இன்னொன்னு போகாமலே சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் க்ரீம் அண்ட் ஆனியன். இப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா எனான்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் க்ரீம் அண்ட் ஆனியன். சரி செகண்ட் ஒன் பார்க்க. இதாடா இது வந்து ஸ்வீட் சில்லி. கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன். நான் அவனுக்கு மூஸ் மூஸ் தான் கொடுத்தேன். எனக்கு சின்ன சின்ன தான் கொடுக்குறான் அவன். ஏன்னா வீடியோ முடிச்சுட்டு அவன் சாப்பிடணுன்ட்டு. இது இந்தியன் மேஜிக் மசாலா. நல்லா பெருசா இருக்குது. இது வந்து டொமேட்டோ. அதாவது டேங்கியா இருக்குது. அதாவது கண்டிப்பா டொமேட்டோ தான். இது இன்னும் சாப்பிட முடியல. இதுவும் பெருசாக தான் கொடுத்துருவாப்ல. இதுவும் தேங்கியா இருக்குது. இது டொமேட்டோ. தி ராங் ஆன்சர். சரிடா லாஸ்ட் ஒன். என்னடா அஞ்சு தானடா ஏதோ போயினே இது. salt yellow color. ஆ சரி. இப்போ கண்ண போ. மொத்தம் எனக்கு வந்து வாங்கி வந்ததே 5 chips தான், 5 flavour தான். ஆனால் எனக்கு 6 கொடுத்தான்.
எது எது மாற்றி குத்தான்னு தெரியல. அந்த டொமேட்டோவும் அந்த ஸ்வீட் சில்லியும் ஒரே மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. அது என்னென்ன தான் அஞ்சாவது இதுவா சரி மற்ற எத்தனை கரெக்டாக சொன்னேன் அஞ்சு அஞ்சு இது குத்து டொமேட்டோ சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு குத்து சொல்ல ஃபஸ்ட்டு கொடுத்து சொல்ல கரெக்டாக சொல்லிச்சேன் அப்போ அஞ்சுமே அஞ்சு கரெக்டாக சொல்லிட்டேன் ஒரே ஒரு தப்புன்னா அப்படிதானா. ஆனால் எப்படினாலும் மோஸ்ட்லி வந்து இவன் த்ரீ தான் சொன்னான். நான் இவன் ஃபோ த்ரீக்கு மேலே இருக்கிறேன், நான் தான் வின்னரு. ஆனால் ஏனோக்கு வந்து எனக்கு வந்து 200 ரூபா பரிசளிக்கும்படி மிக தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனோக்கு வந்து அவங்க அப்பா கிட்டே போயிட்டு ஒரு 200 ரூபா வேணும் வந்து எனக்கு சாயங்காலம் கொடுத்துருவான். என்ன சிச்சுங்கிறேன் ஏனோக்கு இப்போ எப்போ இடம் தோத்துட்டான்ல. அதனால் வந்து வந்துட்டு இந்த சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு வெளியே பார்க்குறதுக்கு. ஆனால் கண் கட்டிட்டு சாப்பிட சொல்ல எது என்ன டேஸ்ட்னே தெரில, எல்லாமே ஒரே இதில் சாப்பிட்ணுன்னு சொல்ல. இது என்னால் க்ரீமுன்னே ஃபஸ்ட்டு கண்டே பிடிக்கும் இல்லை, ஒரு மாதிரி மசாலா ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு தொட்டு பார்க்கப்போ. சரி இது எப்படினாலும் மேஜிக் மசாலா அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அந்த ஆனியன் ஸ்மெல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃப்ளேவரு. அதனால் சரி இது வந்து இதுன்னு கண்டுபிடிச்சேன். மோஸ்ட்லி நான் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் தெரியல, ஏன்னா நான் கண் கட்டினால இவன் சொன்னால் நீ தான் நான் நிறைய கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு புதிய அப்டேட் கொடுக்க போகிறேன். இது ஏன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் இனிமேட்டு 0.25 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு அனாத ஆஸ்திரமத்திற்கு இல்லைனா வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். அது ரெட் கிராஸ் சொசைட்டியாக இருக்கலாம், இல்லை ஓல்டேஜ் ஹோமாக இருக்கலாம், இல்லை சைல்டு கேர் இதுவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லேருந்து அந்த ஒரு மந்த்து இன்டர்வல் பீரியட் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிடுறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 0.25 ஒரு சப்ஸ்கிரைபருக்கு 0.25 ரூபீஸு அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி ஒரு மாதத்துக்கான எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்களோ அது வந்து நம்ம யாருக்குன்னா ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலாம். ஏன்னா இந்த கோவிட் சீசனில் யாருமே இப்போ வந்து அந்த சொசைட்டிக்கு அப்புறமா அந்த ட்ரஸ்ட்டுக்கு அதுக்கெல்லாம் யாருமே கொடுக்குறதில்ல. அதனால் நம்ம சேனல்லேருந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு அப்டேட் எடுத்துருக்கோம். அதனால் நான் நிறையா கொடுக்கணும்னு நினச்சோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு 100 சப்ஸ்கிரைப் தான் பண்ணிங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்னா வெறும் 25 ரூபா தான் என்னால் கொடுக்க முடியும். அதே ஒரு 1000 அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 250 ரூபா அது மாதிரி ஒரு அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காவது ஒரு நாளைக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அடுத்த புது ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் அன்டில் பை ஃப்ரம் தௌசர் பசங்க. திஸ் இஸ் ஏனோ கான் மீ மதர் பாய். தௌசர் பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.